ஞானத்தின் ஆழம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க ஆன்மனைய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் வள்ளல் பெருமானுடைய திருவடிகளாக கருதி வணங்கி போற்றி மகிழ்கின்றேன். நாம் ஞான சபையின் தத்துவமும் யோகமும் விஞ்ஞானமும் என்கின்ற ஒரு தலைப்பிலே தொடர் சொற்பொழிவு ஆற்றிக்கொண்டு வருகின்றோம். ஞானசபையை விட அதிசயமான உலக அதிசயமான அற்புதமான ஒரு கட்டிடம் இதுவரை உலகில் மனிதரால் எந்த மனிதராலும் கட்டப்படவில்லை என்பது அடியனுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவு. தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது எப்படி என்றால், எதற்காக ஞானசபையை வள்ளல் பெருமான் கட்டினார்? கோயில்கள் நிறைந்த பாரத தேச என்கின்ற புண்ணிய பூமியிலே இன்னும் ஒரு கோயில் தேவையா என்கின்ற கேள்விக்கு ஒரு வித்தியாசமான பதிலாக வள்ளல் பெருமான் ஞானசபையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். சத்திய ஞான சிறு விண்ணப்பம் என்கின்ற பகுதியிலே வள்ளல் பெருமான் தன்னுடைய வார்த்தையிலேயே சொல்லுகின்றார், டார்வினுடைய சமகாலத்தவர் வள்ளல் பெருமான். டார்வின் 1869-71 என்கின்ற இரண்டு வருடங்களில் இரண்டு நூல்கள், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ், டெசன்ட் ஆஃப் மேன் என்கின்ற உயிரினங்களின் தோற்றம், மனிதனின் தோற்றம் என்கின்ற இரண்டு நூல்கள் மூலம் பரிணாம தத்துவத்தை உலகிலே நிறுவினார் லண்டன் மாநகரிலே. அதே காலத்தில் வாழ்ந்தவர் வள்ளல் பெருமான். அந்த டார்வினுடைய அந்த கொள்கையை இந்த சத்திய சிறு விண்ணப்பத்திலே எவ்வாறு உயிரினங்கள் தோன்றின, ஒரு செல் தாவரங்களாக இருந்து பல செல் உயிரினங்களாக வந்து அதற்கு பிறகு கடைசியாக விலங்கு நிலைக்கு பறவை நிலைக்கு வந்து மனித நிலைக்கு வந்த வரலாறெல்லாம் டார்வினுக்கு முன்பே வள்ளல் பெருமான் இங்கே சொல்லுகின்றார். அதனால்தான் நான் சொல்லுவது வள்ளல் பெருமான் 100 டார்வின்களுக்கு சமம், 100 ஐன்ஸ்டீன்களுக்கு சமம் என்று நான் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், பரிணாம தத்துவத்தில் அடுத்தது என்ன நடக்கப் போகின்றது என்று அமெரிக்காவினுடைய ஜான்சி ரைட் என்கின்ற பேராசிரியர் கேட்டபொழுது டார்வின் எனக்கு தெரியாது என்று சொன்னார். அவர் தெரியாது என்று சொன்ன காலத்தில் இதே வடலூரில் வள்ளல் பெருமான் எதிர்கால மனிதன் எப்படி இருக்கப் போகின்றான் என்று தன்னுடைய உடலிலேயே நடத்தி காட்டினார். நவத்வாரங்கள் வழியாக மலம் உற்பத்தியாகின்ற இந்த உடலை மாற்றியமைத்து சுத்திகரித்து சுத்த சன்மார்க்கத்தின்படி சுத்த பிரணவ ஞான ஒளி தேகங்களாக மாற்றிக்கொண்டால் மனிதன் காலத்தை கடந்து மரணமிலா பெருவாழ்வில் கடவுளைப் போல் வாழ்வான் என்று நிரூபித்து காட்டினார். அந்த இயலை விஞ்ஞானத்தை எல்லா விவரங்களுடன் ஒரு விஞ்ஞானிக்கு என்ன தேவையோ அவ்வளவு விளக்கங்களையும் டீட்டெயில்ஸையும் கொடுத்து தன்னுடைய 3 இடங்களிலே பதிவு செய்கின்றார். 1 திருவருட்பா அவருடைய எழுத்துக்கள், 2 அவருடைய வாழ்க்கை அவருடைய உடல், 3 ஞானசபை. படிக்காதவர்கள் கூட புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஞானசபையின் கட்டிட அமைப்பிலேயே அருட்பாவினுடைய மொத்த செய்தியையும் வள்ளல் பெருமான் காட்டிவிட்டிருக்கிறார். அதை சென்ற வகுப்பிலே ஓரளவுக்கு நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக மனிதனுக்கும் இங்கே இருக்கின்ற இந்த நாய் போன்ற பிராணிகளுக்கும் பறவைகளுக்கும் என்ன வேறுபாடு, வித்தியாசம்? ஐயா, சுமார் 10 வித்தியாசங்கள் இருக்கின்றன.
அவற்றையெல்லாம் சொல்வதற்கு இப்பொழுது நேரமில்லை. ஏற்கனவே இவற்றை பற்றியெல்லாம் பேசியிருக்கும். ஒரே ஒரு வித்தியாசம் என்ன என்பதை, வள்ளலார் தோன்றிய பிறகுதான் இந்த உலகம் கண்டு கொண்டது. வள்ளலார் தோன்றியது எப்பொழுது, 1823 வள்ளலார் இதே இடத்திலே சித்தி வளாகத்திலே சித்தி அடைந்தது எப்போது, 1874. இந்த 1800-1899 வரை இருக்கின்ற ஒரு நூற்றாண்டை சென்ச்சுரி ஆஃப் ப்ரோக்ரஸ், முன்னேற்றத்தின் யுகம், நூற்றாண்டு என்று அறிஞர்கள் எல்லாம் உலகெங்கும் சொல்லுகின்றார்கள். மனிதனுக்கும் பிராணிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், மனிதன் மேலும் 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 முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டே இருப்பான். இதுதான் வித்தியாசம். இந்த நாய் இனமானது, இதை போன்ற பிராணிகள் இனமானது பல லட்சம் ஆண்டுகளாக அப்படியே இருக்கின்றன. அவற்றினுடைய உடல் அவற்றின் அறிவு வளர்ச்சிக்கு தடை என்பதனால் அதற்கு எவ்வாறு ஆதியிலே தமிழ் சித்தர்கள் பெயரிட்டார்கள், விலங்கு. விலங்குன்னா கைகளையும் கால்களையும் கட்டி போட்டுட்டு நகர முடியுங்களா, முடியாது. அதே போல் அதனுடைய அறிவு வளர்ச்சி அடையவே இல்லை, அதனுடைய உடல் அதற்கு தடை. ஆனால் மனிதனுடைய உடல் எப்படிப்பட்டது, மனிதன் என்கின்ற சொல்லிலே இரண்டு வேர்ச்சொற்கள் இருக்கின்றன, மண் தன். தன் என்றால் உடம்பு, மண் என்றால் நிலை திணிற்றல். மகாகவி பாரதி பாடுகின்றார் அல்லவா, மண்ணும் இமயமலை எங்கள் மலையே என்றும் நிலைத்து நிற்கின்ற தன்னாகிய தேகத்தை உடையவன் மனிதன். பிறகு ஏன் நமக்கு மரணம் ஏற்படுகின்றது, தப்பு. தப்பாலே ஜெகத்தவர் சாவே துணிந்தார், வெளிப்படையாக வள்ளல் பெருமான் அறிவித்தவர். என்ன தப்பு, எல்லாமே தப்பு. நாம் உண்ணுகின்ற உணவு தப்பு, உண்ணுகின்ற முறை தப்பு, சுவாசம் தப்பு, சுவாசிக்கின்ற காற்று தப்பு, சுவாசிக்கின்ற முறை தப்பு, சிந்தனை தப்பு, பக்தி தப்பு, எல்லாமே தப்பு. எது சரி, ஒரு பெரிய பட்டியலை அருட்பா முழுவதும் வள்ளல் பெருமான் நமக்கு காட்டியிருக்கின்றார். அதனை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். சரி, என்ன முன்னேற்றம், எவ்வளவு தூரம் மனிதன் முன்னேற்றம் அடைய முடியும், மனிதன் மனித நிலையை கடந்து முக்தர் நிலை அடைந்து சித்தர் நிலை அடைந்து சுத்த சன்மார்க்க நிலை அடைந்து கடவுள் நிலை அடைந்து அம்மயமாதல் வரை நம்முடைய ஆன்மாவின் பயணம், இந்த உடலின் பயணம் தொடர வேண்டும் என்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டவர். கடவுள் நிலைக்கு மேலே ஏதாவது ஒரு நிலை இருக்கா, இல்லை. அதனால்தான் பெருமான் நான்கு புருஷார்த்தங்களை சொன்னவர், ஏமசித்தி, சகாக்கல்வி, தத்துவ நிகிரகம், இறைவன் தன்மை அறிந்து அம்மயமாதல். ஆக இறைவன் தன்மை அறிந்து அம்மயமாதல் என்கின்ற இடம் வரை நம்முடைய ஆன்மாவின் பயணம் தொடரும். பிறந்து 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 இறந்து 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 உயிர்களெல்லாம் களைத்து போயின, இழைத்து போயின என்று உலக மக்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு விண்ணப்பித்து கொள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலாரை அங்கிருந்து அனுப்பி வள்ளலார் வருவிக்க உற்று, அதற்காக எதற்காக, மரணத்தை மனிதர்கள் வெல்வதற்காக ஞான சபையை தோற்றுவித்தார். இது சத்திய ஞான விண்ணப்பத்தில் இருக்கின்றது, நீங்கள் படிச்சுக்கோங்க. படிக்கிறதுக்கு நேரம் இல்லை நமக்கு, என்ன காலம் குறுகலாக இருக்குது, மன்னிக்கணும். ஆக இந்த ஞான சபை தோன்றுவதற்கு முன்பு, வள்ளலார் தோன்றுவதற்கு முன்பு மரணத்தை யாரும் ஜெயிக்கவில்லையா, அதை பற்றி யாரும் பேசவில்லையா, பேசினார்கள். எப்படி, நமக்கு புராணங்களிலே ஆஞ்சநேயர், மார்க்கண்டேயர் போன்ற ஏழு சிரஞ்சீவிகள் கதை சொல்லப்படுகின்றது. சித்தர்களிலே ஒரு 18 பேரை 17 சித்தர் என்று நமக்கு சொல்லுகின்றார்கள். ஆனால் மனித குலம் எவ்வளவு இருக்கின்றதுங்க, 7 பேரா 18 பேரா, 800 கோடி பேர். சரி, ஒரு 7 பேர் 17 பேர் மரணத்தை வென்று விடுகின்றார்கள், நோய் இல்லாமல் வாழ்கின்றார்கள், மற்றவர்கள் எல்லாம் கிடந்து சாக வேண்டியதுதானா. இந்த எண்ணம் அருள்மயமான அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் அவருடைய செல்லப்பிள்ளையாக வள்ளல் பெருமானுக்கும் ஏற்பட்டதால்தான் மனித குலம் முழுவதும் சித்தர்களாக வேண்டும், மனிதர் குலம் முழுவதும் சிரஞ்சீவிகளாக வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காக வள்ளல் பெருமான் இந்த பூமிக்கு வருவிக்க உற்றார்.
அந்த செய்தியை வள்ளல் குருவான் எப்படி சொல்லுகின்றார்? இன்னொரு அதிசயம் என்னவென்றால், காலம் காலமாக எல்லா தேசங்களிலும் ஞானிகள் தோன்றியிருக்கின்றார்கள். அவர்கள் யோகத்திலே சிறந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள், தர்ம உபதேசங்களிலே சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆத்மாவை தெரிந்து கொள்கின்ற ஆத்ம வித்தை, இறைவனை தெரிந்து கொள்கின்ற பிரம்ம வித்தை, சிவவித்தை, பரலோகராஜ்யம் எல்லாவற்றையும் பேசியிருக்கின்றார்கள். பேசவில்லை என்றெல்லாம் நாம் மறுக்க முடியாது, வரலாறுபடி சொல்லவில்லை, சொல்லுகின்றது. ஆனால் முதல் தடவையாக 19ஆம் நூற்றாண்டில் 1823ஆம் ஆண்டு இதே மருதூரில் ஒரு ஞானி தோன்றுகின்றார். ஒரு வித்தியாசத்துடன். என்ன அந்த வித்தியாசம்? அவர் ஒரு விஞ்ஞானி. அதற்கு முன்னால் ஞானத்தை போதிப்பதற்காக வந்தார்கள். ஆனால் ஞானத்தை ஒரு விஞ்ஞானமாக சொல்ல முடியுமா என்று யாரும் சிந்திக்கவே இல்லை. சரி, விஞ்ஞானம் என்றால் என்ன? விஞ்ஞானம் என்றால், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு வேதாந்தம் சொல்லிக் கொடுத்த குரு ஒருவர் இருந்தார். அவர் சொல்வார், திடீரென்று அவரை பார்க்க வேண்டும் என்று எனக்கு எண்ணத்திலே தொடர்ந்து ஒரே சிந்தனை, போய் பார், அவரை பார் பார் என்று ஒரு சிந்தனை. உடனே என் வேலையை எல்லாம் விட்டுவிட்டு நான் சென்று அவரை பார்த்தேன். வாக்குப் சாமி உட்கார், நான் தான் நினைச்சேன், அதான் நீ வந்துட்ட. அவர் நினைத்தால் நான் அங்கே போய் சேர்ந்தாக வேண்டும். ஏனென்றால் அவர் பெரிய யோகி, அவருடைய எண்ணத்தின் வலிமை அப்படி. இது எல்லோருக்கும் சாத்தியம் அல்ல. ஆனால் இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் 1 ரூபாய் செலவில் செல்போன் அடித்தா உலகத்தினுடைய எந்த மூலையில் இருந்தாலும் போய் சேர்ந்துருவாங்க, கூப்பிட்டுருவாங்க இல்லைங்களா? இது விஞ்ஞானம். விஞ்ஞானம் என்பது தனித்த ஒரு சிலருக்கு அல்ல, யோக பயிற்சி பெற்றவர்கள், ஞான பயிற்சி பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் விஞ்ஞானம் இல்லையா? ஆக வள்ளல் பெருமான் இந்த சாகா கல்வியை, மரணமிலா பெருவாழ்வை உலக மக்கள் அனைவருக்கும் எப்படி கொண்டு செல்வது என்று சிந்திக்கின்றார். அப்படி சிந்திக்கின்ற பொழுதுதான் அவருக்கு புதிய வழி பிறக்கின்றது. அந்த வழிதான் அருள்நிலை என்கின்ற ஒரு ஒளி நிலை ஒன்று உண்டு. அந்த நிலையை யாரடைந்தாலும் மரணமிலா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளலாம் என்று இறைவன் அவருக்கு சொல்லுகின்றான். அருள் நெறி ஒன்றே, தெருள் நெறி மற்றெல்லாம் இருள் நெறி என அறிவித்த சிவமே, இறைவனே அவருக்கு சொல்லி அனுப்புகின்றான். அந்த அருளை எப்படி அடைவது? ஜீவகாருண்யத்தின் மூலம்தான் அடைய முடியும். அருள் எனும் அன்பு ஈன் குழவி. குழவி என்றால் குழந்தை. அம்மா யாரு? அன்பு, ஜீவகாருண்யம். அது பெற்றெடுக்கின்ற குழந்தை எது? அருள். இது திருவள்ளுவர் காலத்திலிருந்து நம் அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டது. இந்த செய்தியை வள்ளல் பெருமான் நமக்கு இந்த உலகத்துக்கு எடுத்து கூற வந்தார். சரி, இப்பொழுது சென்ற வகுப்பிலே எதுவரைக்கும் பார்த்தோம்? சத்திய ஞான சபையை ஏன் அமைத்தார் என்றால், மனிதர்களுக்கு மரணத்தை வெல்லக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும், கடவுள் நிலை அடைகின்ற வரை முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்று சத்திய ஞான சிறு விண்ணப்பத்திலே பெருமான் சொல்லிட்டார். அதை எப்படி நிறைவேற்றுவது? அவ்வளவு விஞ்ஞானத்தையும் அந்த கோயிலிலே வைத்து காட்டியிருக்கின்றார் என்று சொன்னேன். இப்பொழுது ஏன் அவ்வளவு பெரிய வெளி? அந்த பெருவெளியிலே 106 ஏக்கருக்கு மத்தியிலே அந்த ஞான சபையை அமைத்திருக்கின்றார். இதற்கு என்ன பொருள் என்றால், இதுதான் இறைவனுடைய உண்மையான வடிவம். அந்த பெருவெளி எதை குறிக்கின்றது? இந்த பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்தை தாண்டி இருக்கின்ற எல்லையற்ற பெருவெளி, இதுதான் இறைவனுடைய உடம்பு. இறைவனுடைய தலை எது? சத்திய ஞான சபை. இறைவனுடைய உடம்பு எதுங்க? இந்த பிரபஞ்சம் பூரா அதை கடந்து. இந்த பிரபஞ்சம் எவ்வளவு? இறைவனுடைய உடம்பில் இடதுகால் சிறுவிரல் நகத்தின் அளவு என்று வள்ளல் பெருமான் ஒரு பாடலிலே சொல்லுகின்றார். என்றால் இறைவனுடைய உடம்பு இந்த பிரபஞ்சத்தை விட பல மடங்கு பெரியது. இறைவனுடைய தலை எது? அதுதான் சத்திய ஞான சபை. ஆக இப்பொழுது நீங்கள் தரிசித்து விட்டு வந்தது உண்மையில் இறைவனுடைய சாகாத்தலையை. அந்த தலையின் மத்தியிலே அக் என்கின்ற இடத்திலே ஒரு ஜோதி தெரிகின்றதல்லவா? அந்த ஜோதி நம்முடைய ஆத்மா.
அந்த ஆத்மாவுக்கு உள்ளே இருக்கின்ற ஜோதி தான் அற்பெரும் ஜோதி. இப்பொழுது வெளியிலிருந்து ஆண்டவனுடைய சாகாத்தலையை உள்ளே இருக்கின்ற இறைவனுடைய உயிரை நீங்கள் பார்த்து விட்டு வந்திருக்கின்றீர்கள் இல்லையா, எல்லாரும் ஜோதி தரிசனம் பார்த்துருக்கீங்க. சரி, இப்போ வள்ளலார் என்ன சொல்றாரு, அருட்ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு. சரி, அடுத்தவர் என்ன சொல்றாருங்க, அருளாட்சி பெற்றேன். அருளாட்சின்னா கடவுளினுடைய ஆணை இந்த பிரபஞ்சத்தை ஆளுகின்ற ஆற்றல், அதுதான் அருளாட்சி. ஆக இறைவன் வள்ளலாருக்கு அருளாட்சி செய்கின்ற ஆற்றலை பட்டத்தை கொடுத்து விட்டான். வள்ளலார் கேட்கறது என்ன தெரியுங்களா, வள்ளலார் பெற்றுக்கொண்டதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. என்ன கேட்கிறாரு, நீரேன் சகா பெருவரம் அடைய மாட்டீர், அப்பா மகனே மகளே நான் இப்பொழுது சொல்வதை போல நீ என்றைக்கு அருஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு என்று நீ எப்பொழுது சொல்லப் போகின்றாய் என்று இங்கே இருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார் வள்ளல்பெருமான். நம்மை மட்டுமல்ல, இந்த மனித குலத்தில் இருக்கின்ற எல்லோரை பார்த்தும் சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, மனிதர்கள் மட்டுமல்ல, உலகத்திரளெல்லாம் அருட்பெருஞ்சோதி நிலையை அடைய வேண்டும். இந்த நாயை போன்ற பிராணிகள், பறவைகள், தாவரங்கள் அனைத்துமே மனிதர்களாக பிறக்கும். இந்த பூமியில் இப்போ 800 கோடி இருக்கு பார்த்தீங்களா, இது இன்னும் 8000 கோடிக்கு வரும். ஏன்னா எல்லா உயிரினங்களும் மனித நிலைக்கு வந்தால்தான் வந்து சுத்த சன்மார்க்கத்திற்கு வந்து முக்தி நிலை பெற்று, சித்தி நிலை பெற்று, ஞான சித்தி நிலை பெற்று, சுத்த சன்மார்க்க சுகநிலை அடைந்தால்தான் பரிணாமம் முற்று பெறும். இறைவனுடைய உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் நீங்களும் நானும் புறா செல்லும் மறுபடியும் போய் எங்கே சேர்ந்ததான், இறைவனே முற்று பெறுவான். ஆக இந்த வேலை மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு விஞ்ஞானத்தையும், எவ்வளவு, சுமார் 5818 பாடல்கள், 5596 வரி கொண்ட அகவல், அதோட அவருடைய வாழ்க்கை வரலாறு, இந்த நிகழ்ச்சிகள் இவ்வளவும் இந்த விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்தில் சென்ற வகுப்பில் என்ன எது வரைக்கும் பார்த்தோம், முதல்ல அந்த பெருவெளியிலே ஞான சபையினுடைய விளிம்பிலே என்ன இருக்கின்றதுங்கய்யா, சங்கிலி, இரட்டை வட சங்கிலி, அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அந்த இரட்டை வட சங்கிலியை ஏன் போட்டிருக்கார், அது சுவாசம் 21600 கன்னிகள் ஒரு நாளைக்கு நாம் விடுகின்ற மூச்சினுடைய எண்ணிக்கை என்று பார்த்தோம் இல்லைங்களா. ஏன் இரட்டை வட சங்கிலியாக போட்டிருக்கிறார், ஏனென்றால் நாம் விடுகின்ற சுவாசம் தவறு. இப்பொழுது விடுகின்ற சுவாசத்தின்படி நாம் ஒவ்வொரு வினாடியும் 4 அங்குலம், அங்குலம் அல்ல அலகுகள், 4 யூனிட்ஸ் ஆஃப் பிராணா, பிராண சக்தியை நாம் எழுந்து கொண்டே இருக்கின்றோம். உள்ளே போவது 8 அங்குலம், வெளியே வருவது, உள்ளே போவது 12 அங்குலம், வெளியே வருவது 8. இப்போ மாற்றி சொல்கிறேன், 8 உள்ளே போவது, 12 வெளியில் வருது. இந்த அவசரமாக பேசும்போது இப்படி எல்லாம் இந்த 4 யூனிட்ஸ் ஒவ்வொரு வினாடியும் நாம் பிராணசக்தியை இழந்து கொண்டே வருகின்றோம். அதனால் 120 ஆண்டு காலம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சராசரி வயது, 50, 60, 70 செத்து போகிறோம். ஆக இந்த குறைபாட்டை முதலில் நாம் நீக்க வேண்டும். எப்படி நீக்குவது, சில நேரம் நீங்கள் கவனித்து பாருங்கள், 60% மேலே இடது நாசியில் உள்ளார போகும் சுவாசம், அதுக்கு இடகலைன்னு பேர். சில நேரங்களில் வலது நாசி வழியாக அதிகமாக போகும். வள்ளல் பெருமான் சொல்வது வலது நாசியிலேயே சுவாசம் அதிகமாக போக வேண்டும், அப்பொழுது உடல் வலிமையடையும், ஆரோக்கியம் கிடைக்கும், நோய்கள் வராது, வாழ்க்கையில் வெற்றி வரும், தைரியம் வரும். எல்லா முக்கியமான காரியங்களையும் வலது நாசியில் சுவாசம் ஓடுகின்ற போது, பிங்களையில் ஓடுகின்ற போது, சூரிய நாடியில் ஓடுகின்ற போது செய் என்பது வள்ளல் பெருமானுடைய அறிவுரை. அதனால தான் எப்பொழுதும் இடதுகை பக்கமாக சாய்ந்து படுத்துக்கொள், அப்பொழுது என்ன ஆகுங்க, வலது நாசியில் சுவாசம் ஓடும் இல்லைங்களா. சரி, ஆனால் இது உலக வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைவதற்கு. ஆனால் தியானத்தின் பொழுது என்ன ஆக வேண்டும், தியானம்னா என்ன, எண்ணம் நின்றால் தியானம். யாருக்கு எண்ணம் நின்று போகின்றதோ அவன் தியானம். யோக சித்த விருத்தி நிரோதா
இதுதான் பதஞ்சலியினுடைய சூத்திரம். சித்த விருத்தி என்பது எண்ணம், அந்த எண்ணம் நின்றால் நீ யோகி, நிற்கவில்லை என்றால் சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய் என்று பொருள். அந்த எண்ணத்தை எப்படி நிறுத்துவது? அதுக்கு ஒரு சூத்திர கயிறு இருக்கின்றது. பம்பரம் போல் மனமானது சுழன்று கொண்டே இருக்கின்றது. அதை சுற்றி விட்டது யாரு? இந்த மூச்சு. மண்மனம் எங்குண்டோ வாசி எங்குண்டு, வாசினா இந்த காற்று, கால். ஆக இந்த மனசு நிற்கணும்னா மூச்சு நிற்கணும், மூச்சு நின்னா மனசு நிற்கும். இது ஒரு சமன்பாடு சித்தர்கள் கண்டுபிடித்தது. அவ்வாறு தியானம் செய்து மனதை நிறுத்தினால் என்ன தெரியும்? அப்போ தெரியும் இந்த சுவாசம் ரெண்டு மூக்கிலேயும் சரிசமமாக போகின்றது என்று தெரியும். அதனால தான் இறைவனை எப்பவுமே இணையடிகள் வாழ்க, இணையடிகள் போற்றி என்று சொல்வார்கள். சிவன் கோயிலாக இருந்தாலும் விஷ்ணு கோயிலாக இருந்தாலும் பாதங்களை வைக்கும்போது இரண்டு பாதங்களாகவே வைத்திருப்பார்கள். நீ தியான நிலைக்கு வரவில்லை என்றால் இறைவனை காண முடியாது. மனம் எண்ணம் நின்றால் ஒழிய கலங்கிய குட்டையில் இறைவனுடைய முகம் தெரியாது. ஆக இந்த இணையடிகள் என்பது இந்த இடகலை பிங்களை இரண்டு பக்கங்களிலும் சுவாசம் மேலே போக வேண்டும். ஏற்றி இறக்கி இருக்காலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே என்று திருமூல நாயனர் நமக்கு சொல்வார். இருக்காலும்னா என்னங்க? இடகலை பிங்களை இரண்டையும் ஒரே நேரத்தில் சேர்த்து உள்ளே இழுக்கவும் வெளியே விடவும். இது ஒரு அர்த்தம், இவ்வளோதான். ஆனால் வள்ளல்வர்மன் இதுக்கு மேலே போகிறார். இருகாலம் பூரிக்கும்னா என்னங்க? இதுதான் சூட்சமம். இப்படி தான் அவங்க பேசுவான் யோகிகள். உள்ளே இழுக்கும் பொழுது பிராணசக்தி போகுதுங்களா உள்ளார? வெளியே விடும்போது வெளியில் போயிடுதா? வெளியில் போகுது இல்லைங்களா? வெளியில் போகாது. கார்பன் டை ஆக்சைடு மட்டும் போகும், பிராணவாயு மேலேயே இருக்கும். உள்ளே இழுக்கும் போதும் பிராணசக்தி உள்ளே போகும், வெளியே விடுகின்ற பொழுதும் பிராணசக்தி உள்ளேயே போகும். இது எப்படி சார்? இதுதான் வசியாகும். ஏற்றி இறக்கி, ஏற்றினா ஏறும் போதும் பிராணசக்தி உள்ளே போகும், இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இறக்கி அதை சுவாசத்தை கீழே விடுகின்ற பொழுதும் இந்த கார்பன் டை ஆக்சைடு என்கின்ற கரியமில வாயு, அந்த விஷவாயு மட்டும் வெளியே போகுமே ஒழிய பிராணசக்தி அப்பொழுதும் உள்ளார போகும். அப்போ அதை எப்படி செய்கிறாங்க? அதுக்கு தான் ஊதுவாங்க. வாசியோகிகள் ஊதுதல் என்று சொல்வார்கள். அவர்கள் இந்த காற்று கீழே இறங்குகின்ற நேரத்தில் மேலே ஊதுவார்கள். அப்பொழுது பிராணசக்தி மட்டும் மேலே போகும், பிராணவாயு உள்ளார போகும், இந்த கார்பன் டை ஆக்சைடு மட்டும் மூக்கின் வழியாக வெளியிலே வந்துடும். இது ஒரு பெரிய சாத்திரம். வள்ளலார் வந்து வாசியோகிகளிலேயே நான் அறிந்தவரை வள்ளலாருக்கு இணையான வாசியோகி உலகத்திலேயே கிடையாது. எப்படி சொல்கிறேன்னா, ஏற்கனவே உங்களுக்கு நான் ஒரு விதியை சொல்லியிருக்கிறேன். என்னது? என்னுடைய ஆய்விலே நான் கண்டறிந்தது, மற்ற மார்க்கங்கள் எல்லாம் எங்கே முடிவடைகின்றனவோ அங்கே வள்ளலாரனுடைய சுத்த சன்மார்க்கம் ஆரம்பமாகும், அதை முடித்து வைக்கும். மற்ற யோகங்கள் எல்லாம் எங்கே முடிவடைகின்றனவோ அங்கே வள்ளலாரனுடைய யோகங்கள் ஆரம்பமாகும், முடித்து வைக்கும். பதஞ்சலி அஷ்டாங்க யோகம் என்கின்ற ஒரு யோகத்தை சொன்னார். கண்ணன் கீதையிலே நான்கு யோகங்களை சொன்னான். வள்ளலார் 36 யோகங்களை சொல்லியிருக்கின்றார். பல யோகங்களினுடைய பெயர் கூட இதுவரை உலகத்திலே எந்த யோகிக்கும் தெரியாது. இந்த புத்தகத்தில் இருக்க திருவருப்பாவில் நீங்கள் பார்த்துக்கோங்க. 36 யோகங்களை சொல்லி அவற்றை முடித்து விடுகின்றார். எப்படி? இந்த வாசி யோகத்தினுடைய ரகசியங்களை அந்த இரட்டை வட சங்கிலியில் ஆரம்பித்து வைத்தவர் அடுத்த படியிலேயே எந்த படி உள்ள அது உள்ளர செஞ்ச உடனே என்ன இருக்குதுங்க? இரட்டை வட சங்கிலியை தாண்டி உள்ளர போன உடனே என்ன இருக்குதுங்க? அந்த கோயிலை நீங்கள் சரியாக பார்த்துருக்க மாட்டீங்க. வலது பக்கம் பாருங்க, தென்கிழக்கு மூலையில் எழுவார் மேடைன்னு ஒரு மேடை இருக்கும். கோயிலே முக்கியமானது. இந்த உலகத்திலே வேறு எந்த கோயிலிலும் இல்லாத ரகசியம் அது ஒன்று தான். ஆனால் அது மூடி வச்சுருப்பாங்க, நீங்களும் பேசாமல் வந்திருப்பீங்க. வாசியோகம் எதுவரை ஒரு மனிதனை கொண்டு போகும்? சமாதி நிலை வரை கொண்டு போகும். சாதாரண மனிதன் மரணம் வருகின்ற பொழுது செத்து போகின்றான். ஆனால் ஒரு வாசியோகி
உணர்வு பூர்வமாக தூங்குவார். அவ்வளவுதான். ஏசுநாதரை போல மூன்றாவது நாள் விழித்தெழுந்தார். ரிசரக்டட் பாடி என்கின்ற உயிர்த்தெழுந்த உடலுடன் வர முடியுமா? நீங்களும் நானும் கூட வரலாம். இந்த ரகசியத்தை வெளிப்படையாக்கியவர் வள்ளல் பெருமான். இன்னைக்கு அங்கே மேடை இருக்கு பாருங்க, எழுவார் மேடை. போய் இப்போ கூட நீங்கள் போய் பார்க்கலாம். எழுவார்னா யாரு? மரணத்திலிருந்து எழுவார். அதுக்கு தான் நான் உங்களை வந்து ஞானசரியை படிங்க. வள்ளல் பெருமான் கடைசியாக இந்த சித்தி வளாகத்தில் உபதேசித்தது என்ன? நினைந்து நினைந்து என தொடங்கும் 28 பாடல்கள் கொண்ட ஞானசரியையை படித்து கொண்டிருங்கள். ஏன்? அதில் தான் சாரம் இருக்கு. இரவு படுக்கின்ற போது ஞானசரியை பாராயணம் செய்துவிட்டு படுக்க வேண்டும். காலையில் 4 மணிக்கு எழ வேண்டும். எழுந்து அருட்பெருஞ்சோதி அகவலை படிக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியங்கள் செய்கிறதுக்கு, அகவலை படிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம், ஞானசரியை படிக்கிறதுக்கு 1-5 நிமிஷம், 1.5 மணி நேரத்துக்குள்ளார இந்த உலகத்தினுடைய எல்லா ஞானங்களையும் விஞ்ஞானங்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டு விடலாம். 48 நாள் செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுகின்றதா இல்லையா நீங்கள் பாருங்கள். எல்லா விதத்திலையும், உடல்நலம், மனநலம், யோகம், ஞானம், செல்வச் செழிப்பு, புகழ், செல்வாக்கு எல்லாமே வரும். ஏனென்றால் மந்திரங்களால் கட்டமைக்கப்பட்டது அருட்பெருஞ்சோதியாகவல். அதே போல் ஞானசரியை என்பது மரணமிலா பெருவாழ்வினுடைய ரகசியங்களை எல்லாம் உள்ளே அடக்கியது. படியாத படிப்பினை படித்திடலாம் வம்மின் இங்கே என்பார். என்ன படியாத படிப்பு? இதுவரைக்கும் யாரும் படிக்கல. மரணத்தை ஜெயிப்பது எப்படி? இல்லை, இந்த சத்தியஞான சிறு விண்ணப்பத்தில் என்ன சொல்லுகின்றார் ஆண்டவரிடம் கேட்டு, மக்கள் கேட்கின்றார்கள், எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் செத்து 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 வெவ்வேறு பிறவியில் வெவ்வேறு உடல் எடுத்துக்கொண்டே வருவது? ஆக மரணத்தை தவிர்க்கின்ற உபாயத்தை இதுவரை வந்த தெய்வங்கள் எதுவும் தெரிவிக்கவில்லை. ஒன்று, சிறு தெய்வங்களுக்கு தெரியாமல் போச்சு, பெருந்தெய்வங்களுக்கு சொல்ல மனமில்லை. என்ன காரணம் நமக்கு தெரியாது. ஆனால் வெளிப்படையாக அனைவருக்குமே மரணமிலா பெருவாழ்வை கொடுக்கின்ற பெரிய தயவு, பெரிய கருணை யாருக்கும் வரல. முதல் முறையாக ஒரு முழுமதர் கடவுள் ஒருவர் தோன்றி அருட்பெருஞ்சோதி ஆலயத்தை கட்டச் சொல்லி அதிலே நமக்கு காட்டுகின்றார். ஆக வாசியோகம் என்கின்ற அந்த ரெட்டைவிட சங்கிலி இருக்கு பார்த்தீங்களா, அது தொடக்கம் சமாதி நிலை வரைக்கும் கொண்டு போய்விடும். அந்த சமாதி நிலை முடிந்த நிலை அல்ல, அது முக்தி நிலை தான். வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார்? தாயுமானவர் போன்ற முக்தர்கள் கூட சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் மீண்டும் பிறந்து ஜீவகாருண்யத்தை சம்பாதித்து கொண்டு சுத்த சன்மார்க்க சுகநிலையை பெற்று மரணமிலா பெருவாழ்வை அடைவார்கள். ஆக முக்தி நிலை வரைக்கும் இதுவரை வந்த மார்க்கங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தன. அந்த முக்தி நிலைக்கு மேலே அதான் சொல்கிறார், எழுவார் மேடை அமைக்கின்றார். அதுக்கு மேலே என்ன இருக்குது? அதுக்கு மேலே இன்னும் உள்ளார் வந்து பார்த்தீங்கன்னா அகவல் மண்டபம், அதை கடந்து திரு மண்டபம், அதை கடந்து நீராளி பத்தி, அதை கடந்து அந்த ஞானசபை மேடை, அதற்கு கீழே இருக்கின்ற தூண்கள், உள்ளே இருக்கின்ற 5 படிகள், அதற்கு கீழே இருக்கின்ற அந்த குளிர்ந்த அறை, அதற்கு பிறகு கண்ணாடி, அதற்கு முன்னே 7 திரைகள், அதற்கு உள்ளே அருட்பெருஞ்சோதி. இத்தனை படிகள் இருக்கு. சில பேர் சொல்வாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது தான் கடைசி நிலை என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். புத்தகங்கள் எல்லாம் எழுதுகின்றார்கள், காற்றே கடவுள் இப்படியெல்லாம் சில வாசியோகள் பேசிக்கொண்டு புத்தகங்களை எழுதி கொண்டு இருக்கின்றார்கள். காற்றே கடவுளா? உங்களுக்கே தெரியும் அந்த பாட்டு, காற்றாலே பூவியாலே ககனமதனாலே கனலாலே புனலாலே, இதெல்லாம் தெரியும். ஆக பஞ்சபூதங்கள் என்பது அதில் ஒன்று தான் காற்று, அது கடவுள் அல்ல, அடிப்படை. அந்த வள்ளல் பெருமான் எப்படி சொல்கிறார்? கலைசார் முடிவு கடந்து, கலைனா காத்து சுவாசம், கலைசார் முடிவு கடந்து இந்த சுவாசம் ஒரு நிலைக்கு வரணும், இது முதல் ஸ்டெப்பு தான். அதற்கு அப்புறம் என்ன? கதி கடந்து இது முடிஞ்சதுன்னா உள்ளார ஒரு சுவாசம் இருக்குது, அதுக்கு பேர் கதி. கலகமிலா கதியாகி என்று இன்னொரு இடத்துல சொல்லுவார். இந்த சுவாசம் நடக்கின்ற வரை மனசில் கலகம் இருக்கும், எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும், அமைதி ஏற்படாது, தியானம் சித்திக்காது. ஆக கதிநிலை ஏற்படுகின்ற பொழுதுதான், அந்த உச்சுவாசம் ஒளிச்சுவாசம் ஏற்படுகின்ற பொழுதுதான் நீங்கள் உங்களையும் அறிவீர்கள், இறைவனையும் அறிவீர்கள். அந்த கதிநிலையும் கடக்கணும்.
கடந்து அது காரண காற்று அதை கடந்து போகின்ற பொழுதுதான் சாகாத்தலை வேகாக்கால் போகா புனல் போன்ற மற்ற நிலைகள் எல்லாம் சித்திக்கு இதெல்லாம் விவரமா பெருமான் அந்த கோயிலிலே கட்டி இருக்கின்றார். இப்போ இந்த சுவாசத்தை என்ன செய்ய சொல்றாரு வள்ளல் பெருமான்? அங்கே இரும்பு சங்கிலி போட்டிருக்காங்க இல்லைங்களையா, அந்த இரும்பினுடைய இயற்கை குணம் என்ன? துருபிடிக்கும் இல்லைங்களா, துரு அல்ல, இதுக்கு வேறு துரிசு, அது அப்படியே சுருங்கி போய் துருன்னு ஆகிப்போச்சு. தத்துவ துரிசு என்று வள்ளல் பெருமான் சொல்லுவார். இந்த இயற்கையிலே இருக்கின்ற எல்லா பொருள்களிலும் அமுதமும் விஷமும் கலந்தே இருக்கின்றன. அந்த விஷத்துக்கு பேர் தான் துரிசு. அந்த துரு இரும்பிலே இருந்தால் துரு, தாமிரத்திலே இருந்தால் களிம்பு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ தாய்மார்கள் சமைக்கிறாங்க, அரிசியை ஊற வச்சு கொஞ்ச நேரம் ஒரு தண்ணியில் ஊற வச்சு அதற்கு பிறகு எடுத்து சமைப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, அந்த வெறும் தண்ணியில் அதில் இருக்கிற அரிசியில் இருக்கிற விஷம் போகாது. அம்மான் பச்சரிசி என்ற ஒரு மூலிகை இருக்குது, அந்த மூலிகையை அந்த தண்ணியில் கலந்து அதிலே ஊற வைத்தால் அரிசியில் இருக்கின்ற தோஷம் குற்றம் நீங்கும். அவ்வாறு குற்றம் நீங்கிய பிறகு சமைத்தால் நோய் வராது. இப்போ வாழைப்பழம், வாழைப்பழத்தில் என்ன இருக்குது? சாப்பிட்ட உடனே முழங்கால் வலி இல்லைங்களா, வாயு. அந்த வாயுவை எப்படி நீக்குவது? அதுக்கு வழி சொல்வார் வள்ளல் பெருமான். வாழைப்பழத்தை எதில் தொட்டு சாப்பிடணும்? நாட்டு சர்க்கரையை தொட்டு சாப்பிடு. அந்த இனிப்பு போய் என்ன செய்யும்? அந்த வாயுவை கண்டிக்கும். சாதாரண தண்ணியை சாப்பிடக்கூடாது, மழை நீரை காய்ச்சி சுண்ட வைத்து சாப்பிட வேண்டும். இப்படி எந்தெந்த பொருளில் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றன, அவற்றை எல்லாம் எவ்வாறு நீக்குவதுன்னு ஒரு பெரிய பட்டியலே வள்ளல் பெருமான் தர்றார். அப்போ இங்கே இந்த சுவாசத்தை நாம் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். எப்படி? அதுக்கு தான் கரிசாலை தூதுவளை என்று இரண்டு மூலிகைகளை சொல்லுகின்றார். அந்த இரண்டு மூலிகைகளை நீங்கள் சாப்பிட்டால் இந்த சுவாசத்தில் இருக்கின்ற துரிசாகிய குற்றம் நீங்கி போகும். இந்த துரிசு நீக்குதல் என்பது எது வரைக்கும்? மூணு ஸ்டேஜில் நடக்குது. முதல்ல ஒரு பொருளில் என்ன குற்றம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணுங்க. இரண்டாவது, அந்த குற்றத்தை எந்த பொருளை கொண்டு எப்படி நீக்குவது என்கின்ற அறிவை சம்பாதித்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அதை நடைமுறைப்படுத்தி அதை சுத்த தத்துவமாக மாற்ற வேண்டும். இப்போ நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆகியது இல்லைங்களா. கொஞ்சம் விஞ்ஞானத்துக்கு வர்றேன், சாதாரண உலகியலே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. வள்ளல் பெருமான் நீங்கள் கேட்குறாரு நோயெல்லாம் நீக்குவார், உங்களுக்கு வேணுங்கிற பணம் எல்லாம் கொடுப்பார், நீங்கள் கேட்குற பதவி உயர்வு எல்லாம் உலகியல் லாபங்கள் எல்லாம் கொடுப்பார், இதெல்லாம் அற்ப பொருள், உடனே கொடுத்துருவார். வள்ளலார் தர்றதுன்றது எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத மாபெரும் சொத்து. அங்கே வர்றேன், எப்படி சொல்கிறாருன்னா, நம்ம உடம்பு இப்போ பஞ்ச பூதங்களால் ஆகிருக்கு இல்லைங்களா. இந்த பூதம்ன்ற வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை. தமிழில் வள்ளல் பெருமான் என்ன வார்த்தை பயன்படுத்துவார் தெரியுங்களா? திருவடி நிலையை படித்து பாருங்க. ஐம்பூ, எத்தனை? அஞ்சு பூங்கிறார், மலர்கள். இந்த தத்துவங்களை, குற்றங்கள் உள்ள தத்துவங்களை ஐந்து பூக்களாக மாற்றிக்கொள். உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு எந்த ஞானியும் சொல்லவே இல்லை. ஒரு பூதத்தை, பூதம் என்ன செய்யும்? நம்ம உயிரை கொள்ளும். இப்போயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு நாள் நீங்கள் அதுக்கு வாடகை கொடுக்கல, ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வாடகை கொடுக்கலன்னா என்ன பண்ணுங்க? நெருப்பு என்ன பண்ணும்? உங்கள் உயிரை சுட்டு கொண்டுடும், அவ்வளோதான். ஆக ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் இந்த பஞ்ச பூதங்களுக்கும் நாம் வாடகை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நம் உயிரை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றன பூதங்களே தான் உண்மையிலேயே. ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார்? அந்த ஐந்து பூதங்களை ஐந்து பூக்களாக, ஐந்து மலர்களாக மாற்ற சொல்லுகின்றார். பாருங்க, அந்த மாதிரி மாற்றிட்டா என்னாகும்? மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். ஆக இந்த உடம்பையே மலரை போல் மென்மையாக மாற்ற சொல்லுகின்றார். எப்படி? அதுக்கு ஒரு சூத்திரத்தை கொடுக்குறார். பாருங்க, இந்த கை இடிக்குதா, இது கீழே போகுதா? இப்போ இங்கே இருக்குது, பத்தே ஒரு ரெண்டு அடி உயரத்தில் கீழே அப்படியே கொண்டு வர்றேன். எங்கேயும் இடிக்கலை, காற்றில் இடிக்கலை. இந்த மண் வந்தவுடனே இடிக்குது. மண்ணுங்கிறது புவி, இடிக்கின்ற புவி திண்மையானது இல்லைங்களா. ஆனால் வள்ளல் பெருமானுடைய கை என்னாகும் தெரியுங்களா? இடியா புவி. அவருடைய கை இந்த பூமிக்கு உள்ளாரே போகும், எவ்வளோ தூரம் வேணாலும் போகும். இப்போ ஒரு ஆங்கில படம் இருக்கு, நீங்க போய் பாருங்க. அந்த ஆங்கில படத்துல ஹாலிவுட் படம், அவன் வந்து ஒரு வெளி கிரகத்திலிருந்து ஒரு சிறுவனும் சிறுமியும் பூமிக்கு வருகின்றார்கள். அவர்களை வேட்டையாட அந்த சர்க்கார் விரும்புகின்றது. அவர்களை பிடித்து அவர்களிடமிருந்து ரகசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று
முயற்சி செய்கின்றது. அவர்களை காப்பாற்ற கதாநாயகன் வருகின்றான். இவங்க ஒரு அறையில மாட்டிக்கிறாங்க. அந்த அறையிலிருந்து தப்பிப்பதற்கு மேலே ஒரு இரும்பு கதவு இருக்கு. அந்த கதவு வெளிப்பக்கம் தாழ்பா போட்டிருக்கு. இந்த கதாநாயகன் பெரிய பயில்வான், அவனால் திறக்க முடியல. அப்பொழுது அந்த சிறுவன் என்ன செய்கின்றான், தன்னுடைய கையை அப்படியே நுழைக்கின்றான். நுழைச்சா அப்படியே காற்று மாதிரி ஒளியாலான கை மாதிரி அது அந்த இரும்பு கதவுக்கு உள்ளே போய் வெளியே இருந்து அந்த தாழ்பாலை திறந்து விடுகின்றது. அப்பொழுது அந்த சிறுமி சொல்லுகின்றால், என் அண்ணனுக்கு ஒரு சித்தி உண்டு, ஆற்றல். அது என்னன்னா, தன்னுடைய கையில் இருக்கின்ற உயிரணுக்களை, மாலிக்யூல்ஸ், அதனுடைய அடர்த்தியை குறைக்கவோ கூட்டவோ அவனால் முடியும். இது வேற்று கிரகத்திலிருந்து வருகின்ற ஒரு சிறுவனுக்கு இந்த சித்தி இருப்பதாக திரைப்படத்தில் காட்டுறான். சரி, ஆனால் வள்ளல் பெருமான் அதெல்லாம் இங்கே செஞ்சவர். இது மாதிரி 100 சித்திகளை செய்கிறார். இடியா பூவி, இந்த உடம்பு மண்ணால் ஆகியது. அந்த மண்ணை என்ன செய்ய சொல்றார், இடியா பூவி ஆக்கிக்கொள். நீரை புனல், அதை என்ன செய்ய சொல்றார், எங்க மேலையில மேட்டில் வச்சிங்கன்னா கீழே போகும் இல்லைங்களா, அதை போகா புனலாக்கி கொள்ள சொல்லுகின்றார். நெருப்பு ஒளிரும், அதை ஒளியா கணலாக மாற்றிக்கொள்ள சொல்லுகின்றார். காற்று வெந்து போகும், அதை வேகா காலாக மாற்றிக்கொள்ள சொல்லுகின்றார். வெட்ட வெளி இருக்கு பார்த்தீங்களா, அதை வெட்டா வெளியாக ஞான ஆகாசம் என்று வள்ளல் பெருமான் சொல்வார். நம்ம பூர்வ மத்திக்குள்ளே இருப்பத சிச்சபைய ஞான ஆகாசம் என்று சொல்வார். அந்த ஞான ஆகாசமாக அதனை மாற்றிக்கொள்ள சொல்லுகின்றார். இவ்வளவையும் நாம் செய்யணும், அப்போதான் வள்ளலாரை போன்ற சித்தி நிலைக்கு நாம் போக முடியும். ஐயா பாடம் இதோடு சரி, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன். சென்ற வகுப்புலே உங்களுக்கு ஒரு தியானத்தை சொல்லி கொடுத்தேன், பூர்வ மத்தியிலேயே கவனத்தை வைப்பது எப்படின்னு. எத்தனை பேர் செஞ்சீங்க, கை தூக்குங்க. ஐயா தொடர்ந்து செய்யுங்க, செய்த வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் கூடும், உங்களுடைய அறிவு விருத்தியாகவும் செல்வம் வளரும், எல்லா ஆற்றல்களும் கூடும். சரி, அதனுடைய அடுத்த பயிற்சியை சொல்லுகின்றேன். ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலே செய்யக்கூடாது. நீங்கள் எல்லாம் சத்தியபிரமாணம் எடுத்துக்கிறதா இருந்தால் அந்த ரகசியத்தை நான் சொல்கிறேன். சித்தர்களுடைய பரம ரகசியம் இது. எல்லாம் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க, ஏன்னா நமக்கு ஒரு நிமிஷம் தான் இருக்கணும். நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். இப்போ நான் சொல்கிறேன் ஒரு மந்திரத்தை, அதை நீங்கள் திரும்பி சொல்லுங்கள். சொல்லுகின்ற பொழுது எந்த இடத்திலே அழுத்தம் ஏற்படுகின்றது என்று உங்களுடைய அண்ணாக்குக்கு மேல் நீங்கள் கவனிக்க வேண்டும். அதை சொல், அந்த மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது அண்ணாக்குக்கு மேலே ஒரு இடத்துல ஒரு அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தம் வருகின்ற இடம் எது என்று கண்டுகொள்ளுங்கள். அந்த இடத்துல அப்புறம் மூச்சை விட்டுடலாம். ஒரு நிமிஷம் மூச்சை நிறுத்திட்டு அப்புறம் மூச்சை விட்டுருங்க. அந்த இடத்துல தான் உங்களுடைய ஆத்மா இருக்கின்றது. அதுதான் ஞான சபை, சிச்சபை, பொற்சபை எல்லாம். அந்த இடத்திலே நீங்கள் ஒரு நாளைக்கு காலையிலே ஒரு நிமிடம், மாலையிலே ஒரு நிமிடம் கவனம் வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது எண்ணம் நிற்கும். அந்த இடத்திற்கு பெயர் தான் சுழினை. சுழினைன்னா என்னங்க, பூஜ்யம். சுழியம் என்றால் பூஜ்யம். பூஜ்யம்னா எண்ணம் எதுவும் எழுந்திருக்காது, அதே போல சுவாசமும் நிற்கும். ஆனால் இது ஒரு அபாயமான விளையாட்டு. என்ன, சுவாசம் நின்னா சிக்கல் வரும். அதனால ஒரு நிமிஷத்துக்கு மேலே செய்யக்கூடாது. வருஷத்துக்கு ஒரு நிமிஷமாக நீங்கள் கூட்ட வேண்டும். சரி, இப்போ இல்லை, நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். வள்ளலாரையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையும் வேண்டிக் கொள்ளுங்கள், இந்த யோகம் எங்களுக்கு சித்திக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் சொல்றத திரும்ப சொல்லுங்க. அக், இப்போ உங்க அண்ணாக்கு மேல ஒரு இடத்துல ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கும், அந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டவங்க கையை தூக்குங்க. சரி, மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன். எல்லாரும் கவனிங்க, அந்த சத்தம் எங்கிருந்து வருது என்று அந்த இடத்த அழுத்தத்தை புரிஞ்சுக்கோங்க. அக், உள்ளர கவனிங்க, என்ன பார்க்காதீங்க, உள்ளர கவனிங்க. எந்த இடத்துல அழுத்தம் தெரியுது, அந்த இடத்துல தான் ஆத்மா இருக்கு. இந்த ரகசியத்தை சித்தர்கள் மறைத்தார்கள். அந்த இடத்துல நீங்க கவனம் வைத்தாலே வாசியோகத்தில் என்னென்ன ரகசியங்கள் உண்டோ அவ்வளவு சித்திகளும் உங்களுக்கு தானஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க, வாழ்க.